திமுக மற்றும் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி வேறு ஒரு கூட்டணிக்கு செல்லும் தேவை ஏற்படவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். விஜயுடன் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பது தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கிறார். எல்லா கட்சியும் வரலாம், அது மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை மதுக்கடைகளை மூடு, இந்திய அரசுக்கான கோரிக்கை இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூடுவதற்கு தேசிய மதுவிலக்கு கொள்கையை வரையறுத்து சட்டம் இயற்று. மது ஒழிப்பு மாநாட்டை விசிக கையில் எடுத்ததிலிருந்து அந்த கட்சி திமுக கூட்டணியில் தொடருமா இல்லையா என்ற கேள்வி தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. திமுக கூட்டணியில் விரிசல் விழ ஆரம்பித்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அதே சமயம் தங்கள் கூட்டணியில் விவாதம் உண்டு, விரிசல் இல்லை என இபிஎஸ்க்கு பதில் கொடுத்திருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இப்படியான சூழலில் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவனிடம் கூட்டணி பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், மதச்சார்பற்ற கூட்டணியே தங்கள் கூட்டணி என்றும் கூட்டணியை சிதறடிக்க வேண்டிய தேவை விசிகாவுக்கு இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். ஏற்கனவே பலமுறை இதை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் மீது சந்தேகத்தை எழுப்புகிற முயற்சியில் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகளின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்க முயற்சிக்கிறார்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில்தான் இடம்பெறும். இதில் கேள்விக்கே இடமில்லை. இனி எப்படி ஒரு கேள்வியை யாரும் எழுப்ப வேண்டாம். தொடர்ந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயுடன் கலந்து கொள்வது பற்றிய கேள்விக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்தார். சாவியக்கா மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு விஜய் அவர்களையும் அழைக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம், அவர் வருவார் என்ற தகவலை சொன்னார்கள். ரஜினிகாந்த் அவர்கள் கூட அதில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலையும் சொல்லியிருந்தார்கள். இப்படித்தான் அது சொல்லப்பட்டது. நாங்களும் அதற்கு இசைவளித்திருந்தோம். இப்போது விஜய் அவர்கள் பங்கேற்க போகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு நாங்கள் முடிவு செய்வோம். முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி முடிவு செய்வோம். தொடர்ந்து பேசிய திருமாவளவன், திராவிடம் தமிழர்களுக்கு எதிரான அரசியல் என்ற பிம்பம் தவறானது என்றும், திராவிடத்தை எதிர்ப்பது என்பது எதிரியே இல்லாத நபரை எதிரியாக நினைத்து செயல்படும் அரசியல் என்றும் தெரிவித்தார்.